குருக்கள் மாதிரி எல்லாம் வேறு இடத்துக்கு போயினோம். எங்கே போயினோம்? ஜேர்மல்ல இருந்து அப்படியே வட இந்த மின் அந்த சுவாமி இந்த சுற்றுலா பயணிகள் 60 அடி ஐயா வேப்பமில்லையே பண்ணங்கள் எல்லாம் எப்படி இழுத்தாங்க, என்ன மாதிரி இழுத்தாங்க, தூக்குது பாரம்பரிய இவ்வளோ உயரம் விடுவாருங்க எல்லாமே பாருங்க. 23ஆம் நாள் சப்பர திருவிழா மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கு நாங்கள் எப்படி சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 41 அடி உயரமான அந்த பெரிய சப்பரம் மின் விளக்குகளால் ஒளிரப்பட்டு வெளியில் கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த சப்பரம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மின் விளக்குகளால் எப்படி ஒளிந்து கொண்டு வெளியிலே வரப்போகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ நேரம் 5:35. இப்போ கொஞ்சம் சூரிய வெளிச்சமாக இருக்குது. இந்த சப்பரத்தில் தான் மின் விளக்குகளால் ஒளிர விடப்படும். பாருங்க, இப்பொழுது ஒவ்வொரு சுவாமியையும் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரம்பரிய இசைகள் எல்லாம் இசை முழங்க சரியாக 5:41 தீபங்கள் எல்லாம் காட்டினார்கள். ஏதோ பரபரப்பா உண்டு வருது, என்னண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வட கயிறு வருது. வட கயிறை வந்து பிடிக்கிறதுக்கு எப்படி போட்டி போடுறாங்கன்னு பாருங்க. இந்த வட கயிறை பிடிக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. இன்றைய 23ஆம் நாள் சப்பர உற்சவத்தில் சுவாமியை பாருங்க. இப்பொழுது உற்சவத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் இந்த வடத்துக்கு அங்கால போக சொல்லி சொல்கிறாங்க. வடத்தை அப்படியே இன்றைக்கு மக்கள் புடைசூழ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஐயர் அங்கேருந்து வெற்றி வேல் அப்படி என்று சொல்லி கத்துறாரு. வட கயிறுன்ற நுனிப்பகுதி இங்கே தான் இருக்கு பாருங்க. ஆமாம், வட கயிறை பாருங்க எப்படி இருக்குது. நாங்களும் ஒரு கதோடுவோம், சாந்தர் தாங்க. இந்த வடகயிறை எப்படியாவது நானும் பிடிச்சி எடுக்க மாட்டேன் முயற்சி செய்கிறேன். பயிர் அழுத்திட்டு இருக்கிறோம். பாரம்பரிய இசை கருவிகள் எல்லாம் உள்ள போய்கொண்டிருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு உயரமான ஒரு சப்பரத்தை இந்த முறை புதிதாக செய்திருந்தாங்க. இந்த தேர்முட்டின் உயரத்தை பாருங்க, அதை விட இந்த சப்பரம் கூட உயரம் பாருங்க. பாருங்க, இன்றைக்கும் வந்து சுற்றுலா பயணிகள் முருகனை தரிசிக்க வந்திருக்கிறார்கள். பாருங்க இவ்வளவு பெருசு. இப்போ மின் விளக்குகள் வந்து ஒளிர விடப்பட்டிருக்கிறது பாருங்க. கொஞ்சம் இருட்டாக இருட்டாக இந்த மின் விளக்கு எல்லாம் நல்ல வெளிச்சத்தில் தெரியும். இந்த சப்பரத்தின் கட்டமைப்பை பாருங்க, பனைமரத்தால் கட்டியிருக்காங்க. அதோட இன்னொரு மரமும் சேர்த்துருக்காங்க, என்ன மரம்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 தட்டுக்களை வந்து இருந்ததை விட உயர்த்தியிருக்கிறாங்க. அதோட இது புதிய சப்பரம், இதை வந்து சகடை அப்படி என்று சொல்லுவாங்க. பாருங்க உள்ள வந்து தேக்க மரம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், என்ன மரம்னு தெரியல, பாது அப்படி தான் தெரியுது. இவ்வளோ வேறு எவ்வளோ நிற்கிறாங்க. இந்த மின் குமிழ்களுக்கு எப்படி மின்சாரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் பெரிய ஜெனரேட்டர் வந்து பின்னால் வச்சுருக்காங்க. அப்படியே வயர் வயரால் அப்படியே மேலே மின்சாரம் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறவுடம் எல்லாம் வச்சு கோப்பிலையை மேலே வச்சு ஐயா அவரால் பக்தி பருவத்தோடு நிற்கிறார் பாருங்க. சும்மா இல்லை, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இன்ஜின், இங்கே ஒரு இன்ஜின், அவ்வளவு பெருசு இந்த சப்பரம். அந்த ஐயா வேப்பமில்லையே சாப்பிட்டு இருக்கார் பாருங்க. ஆறு மணி 8 நிமிஷத்துக்கு சரியாக தெற்கு வாசலை நோக்கி இன்று சப்பரம் வந்து நெருங்கி கொண்டிருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அந்த மின் விளக்குகள் எல்லாம் மஞ்சள் ஒளிகிறத பார்ப்பீங்க. ஆலய குருக்கள் எப்படியான ஆடை அலங்காரங்களை வந்து பாருங்க, பச்சை வர்ண ஆடை அலங்காரங்கள். எங்களாலே உதவி குருக்கள் மற்றும் தலைமை குருக்கள் எல்லாம் நகைகளை அணிந்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய சப்பரத்தை எப்படி கொண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க இவ்வளவு தூரம் விடுவாருங்க அகலம். அப்படிய மேலே வந்து சுவாமி இருக்கின்றார். ரதம் வந்து உருளையில் பாருங்க தூக்குது. இப்போதான் நிலத்தில் வந்து சில்லு படுது. அப்படியே அங்கே நிற்கினோம், ஒவ்வொரு இடத்துலேருந்து அமைச்சினோம். அங்கே பாருங்க தொங்கலில் இருக்கிறாரு, தொங்கலில் நடுவில் தான் நின்று கொண்டு அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே முன்னுக்கு பாருங்க, இவ்வளவு சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. அப்படியே மேலேயெல்லாம் பாருங்க, இது ஒரு பாரம்பரிய அலங்காரம் இடப்பட்ட ஒரு துணி. இதில் வந்து டிசைன் எல்லாம் வந்து இயற்கை வர்ணங்களால் தான் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த கோயிலில் கொடிச்சிலையெல்லாம் பாரம்பரிய முறைப்படி தான் கையால் செய்வாங்க. டிசைன்களை பாருங்க, பாருங்க ஐயா வந்து சப்பரத்தை கொண்ட்ரோல் பண்ணுறது சங்க ஊதுறாரு. இப்போ சப்பரம் வந்து மெதுமெதுவாக நகருது. மேலே வந்து சேவல் கொடி, அப்படியே
கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயங்களில் மேலே கோபுரங்களில் மேலே இருக்கிற கலசம், அப்படியே நந்தி உருவம், நடுவில் சிவலிங்கம், சிவலிங்கம் ஏன் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய தந்தை, அப்படியே உள்ள அலங்காரங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த அலங்காரத்தில் உற்று நோக்கி கவனிங்க, அந்த மாவிலி அலங்காரம் இருக்குது பாருங்க, வாவ். அப்படியே அந்த வேல் வடிவம் பாருங்கள், இந்த வேல் வடிவத்துக்கு ஒரு கண்ணாடி அலங்காரம் கொடுத்துருக்கணும் பாருங்கள், ஒளிப்பட்டு திருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் உண்டு செய்திருக்கணும் பாருங்கள் இந்த வேல் வடிவத்தில். அப்படியே இந்த மின் விளக்குகள் எல்லாமே சமச்சீர் இடவெளியில் இருக்குது. கீழே அப்படியே கண்ணாடிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி கண்ணாடிகள் வந்து முன் வில் மண்டபத்திலையும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே ஒரு பாணி, ஒரு ஸ்டைலாக பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வந்து இப்படி இழுத்துட்டு வரைகள் ஆடைகள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கோபுரத்துக்கு போட்டியாக நின்ற சப்பரம், அப்படி நிற்குது இந்த சப்பரம். இன்றைய நாள் சுவாமி எப்படி வெளி வீதி உலா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைய நாள் மூன்று சுவாமியின் நேரை பார்ப்போம். என்ன ஒரு அழகு, அப்படியே ரிஷப வாகனத்தில் ரம்யமான ஒரு காட்சி. ஆலய மணியோட தேவதூதர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாலு தேவதூதர்கள் ஒரு ஒரு சுவாமிக்கு முடியல கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்பரத்துக்கு முன்னால் பாருங்கள், குட்டி குட்டி மணியெல்லாம் இருக்குது. இப்படியான ஒரு மின்கும்பலை தான் முற்று முழுதாக ஒளிர விட செய்திருக்கின்றார்கள் பாருங்கள். எத்தனை அடி உயரம் வரும் அந்த சப்பரம்? சொல்லுங்க. 60 அடி. 60 அடி உயர சப்பரம். முடிந்த கணக்கில் இருந்து பாருங்க, முடி அங்கால கொடி. அவர் என்ன சொன்னார்? இந்த ஒரு பொக்ஸும் 2 அடியாம், இந்த ஒரு பொக்ஸும் 2 அடி. இங்கே இந்த இதில் அடிக்கணக்கு நீளமாக இருக்கு. இந்த ஜாலியை பற்றி தான் கதைச்சிருந்தாங்க பாருங்க. ஒரு அழகான ஒரு ஜாலி வடிவம் இந்த 2 சைட்லேயும் இருக்கு. அதில் அந்த ஜாலிக்கு மேலே ஒரு பேர் சவாரி செய்கிறார், அது ஒரு அற்புதமான காட்சி. கீழே ஜானை இருக்குது, இங்கே ஒரு பூதகணம் இருக்குது. 2 ஜாலி ஃபைபரில் செய்திருக்கணும், அங்கே உண்டு இங்கே உண்டு. சப்பரத்தில் பாருங்க, இதில் சரஸ்வதி ஓவியம் இருக்கின்றது, பலகையில் ஏறியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கால லட்சுமி ஓவியம் இருக்கின்றது. இதெல்லாம் பழங்காலத்து ஓவியங்களாம், மரப்பலகையில் அப்படியே ஓவியமாக தீட்டியிருக்கிறாங்க. அதோட வாயிற்காவலர் ஓவியத்தையும் இந்த சப்பரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலே அந்த வானவர்கள் 2 மணியோடு இருக்கணும். இங்கால பாரம்பரிய ஒரு சீலை தோரணம் ஒன்று இருக்குது நீட்டமாக, அதை நான் எல்லாம் உங்களுக்கு வடிவாக காட்டியிருப்பேன். இந்த காட்சியை பாருங்க, கோபுரமாக சப்பரமான்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு ரெண்டும் போட்டி போட்டுக்கொண்டு நிற்கின்றது. இவ்வளோ உயரம் கொடுக்காருங்க, இவ்வளோ உயரமான சப்பரத்தை ஆக்கள் கேட்கலாம் கொண்டோல் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுக்கு அவ்வளவு தூரம் உழைப்பு வேணும். கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒரு 25 பேர்கிட்ட நிற்கிறாங்க. இவ்வளோ எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு திருப்பு முனையில் நிற்குது, அதாவது தெற்கு வாச திருப்பு முனையில். கொண்டோல் பண்ணுற எல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை பாருங்கள். உள்ளே இவ்வளோ வேலை நடக்கிறது பாருங்கள். ஒரு 3 பேர் உள்ளே நிற்கணும். எத்தனை கட்டை வச்சுருக்காங்க பாருங்க, இதான் அந்த திருப்புற கட்டை. இல்லை ஒரு பிரச்சனை ஆகிட்டு சப்பரம் வந்து திரும்பிட்டுது, அதனால தான் இதை வந்து பாருங்கள் எப்படி மடிச்சிட்டாங்க பாருங்கள். நேராக தான் அவங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, ஒரு டிரைவர் சுக்கான் மாதிரி. அப்படி ஏன் இதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கானால் இந்த ஜாலியை திருப்பிட்டாங்க. எப்படி சிஸ்டம் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கரைவழிய முட்டைகளில் சுவர்கள் வழியை முட்டும், சுவரில் முட்டாமல் இந்த ஜாலியை அப்படியே திருப்பிட்டாங்க. இன்றைய நாள் சுவாமியினுடைய அழகை பார்ப்போம். இங்கால வள்ளி மற்றும் தெய்வானினுடைய சாத்துப்படி வேலைகளை பாருங்கள். சிவப்பு வர்ண ஆடையில் இன்றைக்கு தெய்வானம் மற்றும் வள்ளியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கால வந்து தெய்வானம் இருக்கிறார். மற்றும் இன்றைய வாகனம் ரிஷப வாகனம். ஒவ்வொரு சுவாமிக்கும் 3 3 குருக்கள் மேற நிற்கணும் பாருங்கோ. இன்றைய நாள் நல்லூர் கந்தனுடைய அலங்காரங்களை பாருங்க, வாவ். பாரம்பரிய நகைகளோட மஞ்சள் சிவப்பு வெள்ளை வர்ண அலங்காரங்களோட அலங்கரிச்சிருக்கின்றார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கிய நேரம் அப்படியே பாருங்க. திருப்பி ஒரு காட்டம் எல்லாமே பாருங்க, அதுவும் கேதில் அடிக்கிறோம்.
6:39 அடேங்கப்பா இன்னும் சனம் அவ்வளவு நிற்கிட்டு பாருங்க. பழமையா சுவாமி வெளிவீதியுள்ள வரும்பொழுதுதான் இப்படி மக்கள் நிற்பார்கள். இப்போ சுவாமி மேற்கு வாசலில் நிற்குது. மேற்கு வாசலில் நிற்கும் பொழுது மக்கள் எல்லாம் இப்படி நின்றா நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த இரவு நேரத்தில் மின் விளக்கில் ஒளிர்ற சப்பரத்தின் அழகை பாருங்க. வெட்டிய சப்பரம் வந்து திடீர்னு கிட்ட வந்து ஒரு மலை வந்து கிட்ட வந்து மாதிரி இருந்துச்சு. டக்குனு திரும்பி பார்த்து சப்பரம் வந்து கிட்ட நின்றுச்சு. பாருங்கள் இந்த பாரம்பரிய அழகான ஓவியங்களோட மிகப்பெரிய இந்த சப்பரத்தில் இன்று 23 திருவிழா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கொண்டு மக்கள் எல்லோரும் ஒரு பரவசத்தில் மூழ்கியிருக்கிறாங்க. அப்படியே பாருங்கள் தீப்பண்ணங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. சுவாமி கிழக்கு வாசல் வீதியில் நெருங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கு பாருங்க. வடம் வந்து உள்ள 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறாங்க. 4 வடம் போட்டு இழுத்து கொண்டிருக்கிறோம். 7:15 முன்னால் பவரை பாருங்க. எல்லாம் இந்த லைட்டுன்ற பவர் தான். 4 கயிறு கட்டியிருக்காங்க. என்னென்னா என்ன காரணம் கேட்டும் காத்தாம். அடுத்தது வந்து இங்கே மண் தானே பாருங்க. ஊக்குகளை எல்லாம் மண்ணுக்குள்ள கட்டையில் வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறாரு. 19 வருஷத்துக்கு பிறகு இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்காரு. அனுபவம் அனுபவங்கள் எப்படி? மறக்க முடியாத அனுபவங்களை தான் நான் கண்டு கொண்டுறதுக்கு சந்தோஷப்படுறேன். கோயிலை கலக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 19 வருஷத்துக்கு பேருந்து முதன்மை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. கோடை வடம்புடி தேரத்தள்ளு அழகான கோவில் திருவிழா சந்தோஷம். உண்மையில் மக மகிழ்ச்சி எல்லாரையும் நான் பாருங்கள். இவ்வளோ அழகான கோவில் கூட்டத்தை உங்களுக்கு உங்களுக்கு மேலே நான் சொல்கிறேன் நன்றி சொல்வேன். இதை உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. வெளிநாட்டு அதிகமான வெளிநாட்டார்கள் வர முடியாத நிலைமை வைக்கணும். அதில் எப்பயும் இதை பார்த்து வர்றதுக்கு ஒரு சந்தோஷமாக கிடைக்கும். நன்றி உங்களுக்கு. யூடியூப்ல வடத்தை இழுக்கல ஆனால் அதை பிடிச்சி தள்ளி கொண்டு வராங்க. இதுலேயும் ஒரு பரவசம் தான். இந்த சில்லு வந்து அப்படியே தூக்கி தூக்கி உருவாக்குது கீழே பாருங்க. சரியாக 7:30 இந்த சப்பர வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்களாம். இப்பொழுது நேரம் 7:26. பாருங்க உன்னுக்கு வெற்றிவேல் வீரவேல் அப்படி ஒன்று கத்தி கோஷம் போட்டுக்கொண்டு பக்தர்கள் எல்லாருமே பரவசத்தோட இந்த சபரத்தை இழுக்கிறது அது அருகில் என்று பார்க்கின்ற பொழுது எனக்கே ஒரு புல் அரிக்குது. ஏழு 7:30 இன்னும் 1 தான் இருக்குது. பாருங்க இப்போ வடத்தை வந்து மண்டபத்துக்கு தான் கொண்டு இழுக்க போயிடும். ஏன்னா நேர வந்து கொஞ்சம் திரும்பினா சரி. நேரம் 7:00 சரியாக கொண்டு வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு 60 உயர இந்த சப்பரத்தை கொண்டு வந்து ஒரு கற்பனையிலேயே நினைச்சு பார்க்க முடியாது நிறுத்தி விட்டார்கள் பாருங்க. சரியா கூட்ட நெரிசல் இவ்வளவு பெரிய ஒரு வாகனத்தை சரியா 7:00 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாரும் கைதட்டுறதை பாருங்க. வடக்கயிறை சுத்தி அடுக்கி கொண்டிருக்காங்க பாருங்க. இவ்வளவு பெரிய வடக்கயிறு வந்து பெரிய வடக்கயிறு வந்து கொண்டே இருக்கு. இறுதி முடிச்சு வந்தாச்சு. சுவாமியை மெதுமெதுவாக கீழே இறங்குகிறார்கள் பாருங்க. பற்றிய சுவாமியை மெதுவாக கீழே இறக்கி வைக்கிறார்கள் பாருங்க. சரியாக 7:42 சுவாமியை உள்ளே கொண்டு சென்று விட்டார்கள். இந்த மிகப்பெரிய சப்பரத்தில் இருந்து சுவாமி வாகனங்களை இறக்கி உள்ளே கொண்டு சென்று கொண்டிருக்கிறாங்க. விது.டாட் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ அந்த வாகனத்தை அந்த வாசலுக்குள்ளால் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்து பாருங்கள். ஓ அந்த கொம்புண்ட பெருசை பாருங்கள். இன்றைய சப்பர திருவிழா முடிஞ்ச பிறகு சடங்கு வந்து
இதில் தான் நடக்கிறது ஜாக குண்டத்தில். ஆனால் இன்றைக்கு வந்து குருக்கள் மாதிரிலாம் வேறு இடத்துக்கு போயினோம், எங்கே போயினோம் பார்ப்போம். இதில் என்ன சடங்கு இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் புண்ணியதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு தேர் உற்சவத்துக்கு அந்த தேரெல்லாம் வந்து பொலிஷிங் பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ பொலிஷிங் பண்ண பிறகு அந்த சுவாமியை வைக்கிற பீடத்தில் உரிய சடங்குகள் செய்வார்களாம். அதை தான் வந்து செய்திருக்கிறாங்க. இங்கால தேருக்குரிய சடங்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்பரத்தை வந்து உரிய இடத்துல கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கிறாங்க. துணியால் மூடி இந்த சடங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள், தேர் சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேங்காய் எல்லாம் உடைக்கணும். இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் திருவிழா 23rd 60 உயர சப்பரம் முதல் முறையாக இன்றைக்கு இழுத்து முடிச்சிருக்கிறாங்க. எப்படி இழுத்தாங்க, என்ன மாதிரி இழுத்தாங்க, எப்படியான பின்னணிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். வித் டாட் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் முதல் முறையாக பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நாளைய திருவிழாவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நின்று உங்கள் அன்பான வித் டாட்